லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வெற்றியன் வெற்றி நடை போடுகிறது. சென்னையில் உள்ள அம்மா உணவகத்தில் இன்றும் நாளையும் இலவசமாக உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் உள்ள அம்மா உணவகத்தில் இன்றும் நாளையும் உணவு இலவசமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைகிறார். ரேவதி, சென்னையில் உள்ள அம்மா உணவகத்தில் இன்றும் நாளையும் இலவசமாக உணவு வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மோகன், தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தொடர்ந்து மழை அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் பல மக்களும் அங்கிருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்குவதாலும், அத்தியாவசிய பொருட்களை சில இடங்களில் வாங்க முடியாத சூழல் இருப்பதாலும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு துறை அதிகாரிகள் மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும், மக்கள் பிரச்சனையில் இருந்தால் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள அறிவுறுத்தலும் வழங்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி நேரடியாக வடசென்னை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டதையும், மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டதையும் பார்த்திருந்தோம். இந்நிலையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் இன்று ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் நேற்று அதிக அளவில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அனைத்து நிவாரணப் பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் இதர வசதிகள் பெருநகர சென்னை மாநகராட்சியால் வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் சென்னை மாநகரத்தின் மற்ற பகுதிகளில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களின் உணவு அருந்தக்கூடிய அம்மா உணவகங்களிலும் இன்றும் நாளையும் இலவசமாக உணவு வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அம்மா உணவகம் என்பது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்கள் வயிறார உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடிய இந்த பேரிடர்